ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்மளுடைய கிளப் ஹவுஸ் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலையோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. நேற்று நைட்டு நடந்த கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்தது, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நிறைய எக்ஸ்க்ளூசிவான சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, அண்ணாத்த படத்தை பற்றின அப்டேட்ஸ்லாம் அதெல்லாம் பேசியிருந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். யாரெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ இதுக்கப்புறமாவது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க. ஸோ அதற்கான லிங்க் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்கு, டெலகிராம் குரூப்பான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் தந்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீத்தி நம்ம பேசினது தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ அண்ணாத்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, தாறு மாறாக இருக்கு, வேற லெவலில் இருக்குதான் சொல்லணும். ஸோ எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக வந்துருதான் சொல்லணும். ஸோ ரஜினி சாரோட இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே ப்ரூவ் பண்ணி தான் சொல்லணும். ரஜினி சார் சொல்லவே ஆனால் ஒவ்வொரு படத்துக்கு மாத்தினா ஒரு பிரம்மிப்போடி உச்சமாக தான் வர நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா வயசு ஆகிட்டே இருக்குது, ஆனால் அது அப்படியே பார்த்தினாக்கா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவருடைய அந்த படங்களில் வந்து தெரியுது. ஸோ வேற லெவலில் இருக்குது. நீங்கள் பேட்டையை பார்த்துட்டு தர்பார் பார்த்துட்டு இப்போ இந்த படத்தோடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது இதுதான்ப்பா செம மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய அந்த எனர்ஜி லெவல், அவருடைய அந்த ஸ்டார்டம் லெவலில் அவர் ஏற்றிக்கிட்டே போகிறாரு, வேற லெவலில் கொண்டு போயிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், சிறுத்தை சிவா அவர்கள் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் செஞ்சிருக்காரு. கூடி விரைவில் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் தாரை தப்பட்ட கீழ்த்தி தொங்க விட போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த தீபாவளி நம்ம தலைவரோட தீபாவளியில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டிப்பாக படம் வேற லெவலில் ஒரு ரெக்கார்டு படைக்கும் அப்படின்றது இந்த ஸ்டில்லை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. தலைவரை பாருங்கள், இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து என்டர்டெயின் பண்ண முடியுமா மக்களை அப்படின்னாக்கா தலைவரால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த போஸ்டை பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வேற லெவலில் இருக்கு. மறுபடியும் அந்த ஒரு வேர்டு நான் யூஸ் பண்ணுறேனாக்கா அந்தளவுக்கு பிரமிச்சு போய் நான் அதை பார்த்தேன் இப்போ பார்க்கும்போது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாக்கா இதை கொண்டாடினீங்க, அதே போல் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கொண்டாடினிருக்காங்க, ட்விட்டரில் ஹேஷ்டாக் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆயிருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங் பண்ண போகிறோம். எல்லாருமே அந்த